அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏசி கம்ப்ரெசர் வந்து செக் பண்ணாங்க. ஏசி கம்ப்ரெசர் வந்து டோட்டலாக போயிருச்சு. ஸோ நீங்கள் ஏசின்னு கை வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கே 10,000 வந்துடும் அப்படின்ட்டாங்க. அப்படியே நிறுத்துங்க, எனக்கு ஏசி வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறேன். பட் இப்போ தான் வந்து 13,500 சில்ட்ரியில் வந்துருக்கிறோம். எவ்வளோ வேணும் வீடியோ வந்து வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாருதி 800 ரெஸ்டரேஷனோட Part-2 வீடியோ அது. ஸோ Part-1 வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐகார்டில் வந்து தரேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து Part-2. ஸோ இன்றைக்கி இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்த உடனே வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்ஜின் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அர்ஜென்ட் வேலை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்ஜின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த போயிருக்கிற பீஸை வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியும். ஸோ நான் இமேஜ் வந்து உங்களுக்கு தர எல்லாமே வந்து கிளியராகவே வந்து இருக்கும், நீங்கள் அதிலேயே வந்து பார்க்கலாம். அண்ட் உள்ள டேஷ்போர்டு வந்து ஓட்டை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்டு ஓட்டையை வந்து இப்போ அடைச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்து அடைச்சிட்டாங்க. ஸோ யா கொஞ்சம் 18mm தகடு வச்சு தான் வந்து அடைச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. நானும் பர்சனலாக போய் தகடுமே வந்து பார்த்தேன். அண்டு தண்ணி ஊற்றி பார்த்துட்டேன், எது கீழே லீக்காலாக ஆகலை, கேபின்குள்ளே தண்ணியெலாம் வரல அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் டெலிவரி எடுக்கும்போது தான் வந்து நானுமே மறுபடியும் தண்ணி ஊற்றி வந்து பார்க்கணும். ஏன்னா அங்கேயே வந்து அங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு வந்தால் தான் வந்து உண்டு. ஸோ அதை வந்து என்ன பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. இன்னும் வந்து அந்த டேஷ்போர்டு அந்த இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க, ஓகேங்களா, அந்த வெல்டு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு டெலிவரிக்கு வரும். அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்டீரிங் பாக்ஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பீஸ் வந்து புதுசு போட்டு அதுக்கப்புறம் சைடில் இது போயிருக்கிறதுக்கெலாம் வந்து தனியாக பீஸ் வச்சு தான் வந்து போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த பீஸ் வந்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சேஸ்னு வந்து ஒன்று இருக்கும், ஸோ அந்த கட்சேஸுக்கு வந்து அவங்க கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. டோட்டல் இன்ஜின் போன் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்டரி உட்கார பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து இது போயிடுச்சு. ஸோ பேட்டரி பாக்ஸுமே வந்து புதுசு போடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது செலவாகும் தான், அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிரித்தாச்சு, போடுறப்ப எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொல்லை கிடையாது, நம்ம கார் நீட்டாக வந்து ஓட்டிகிட்ருக்கலாம். ஸோ இது வந்து டிங்கரிங் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு இந்த வேலையை. அடுத்தது நம்ம மெக்கானிக்கல் வேலைக்கு வந்து வரணும். நான் மெக்கானிக்கிட்டலாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே வந்து சொல்லியிருப்பேன், அவங்க வந்து பூஸ்டர் பிரேக்குக்கெலாம் வந்து லேபர் சார்ஜெலாம் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. வெல் இப்போ என்ன அப்படின்னா, மெக்கானிக்கே வந்து மறுபடியும் பேசினாங்க, இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதோட ஒரு ஆயில் சீல் வந்து மாற்றணும், அதாவது அந்த கேஸ்கட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் ஆயில் சீல், டிரைவ் ஷாஃப்ட் ஆயில் சீல் எல்லாத்தையுமே வந்து கையோட மாற்றி விட்ருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது பிரிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டைமிங் பெல்ட் வந்து இருக்கும், ஸோ அதையுமே வந்து ஒரு தாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நிறைய போயிருந்துச்சு இன்ஜினில், சின்ன சின்ன ஹோசஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த ஹோஸ் உட்கார இடம்லாம் வந்து நிறையவே வந்து போயிருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து செலவு கம்மியாக தாங்க வரும். நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், எதுவும் வண்டி எங்கேயும் பிரேக் டவுன் ஆகி நிற்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவுமே வேண்டது வேண்டாம். ஸோ இப்போதைக்கு அந்த சின்ன சின்ன செலவு வந்து கொஞ்சம் பார்க்காதீங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு, ஆகிறதுன்னு ஆயிடுச்சு, பார்த்து விட்ருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு தான் இப்போ அட்வான்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ செவ்வாய்க்கிழமை தான் வந்து அவங்க மெக்கானிக்கல் வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க டிங்கரிங் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ தான் போய் அவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு வரணும். வாங்கி கொடுத்துட்டு பூஸ்டர் பிரேக் எல்லாமே தான் வந்து வாங்கி கொடுக்கணும், ஆயில் சீல் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வாங்கி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மாட்டுறதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா, மாட்டுறதை வந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. டிங்கரிங் வந்து எப்படின்னு தெரியல, சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி எடுத்த மாதிரி. இன்றைக்கி அது நான் கடைசி நேரத்தில் போனால்தான் சும்மா கொஞ்சம் வெல்டிங் வைக்கிறது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ டேஷ்போர்டு இதில் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டால் 70% வந்து சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கப்புறம் இன்னும் முடிச்சு தண்ணி லீக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ அவங்க 70% ஏன்னா கரெக்டாக எல்லாமே வளைச்சு சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தண்ணி லீக் ஆகலை அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி தான் வந்து அந்த ஸ்டீரிங் பாக்ஸுக்கும். ஸோ பார்ப்போம் எல்லாம் நல்லபடியாக தான் வந்து போகும் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காசு வந்து செலவு பண்ணுறோம், எஸ்டிமேட் பண்ணினதை விட இப்போவே வந்து அதிகமாக வந்து செலவாயிருச்சு. ஏன்னா இந்த டைமிங் பெல்ட் அது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பூஸ்டர் பிரேக் மாட்டுறப்ப பூஸ்டர் பிரேக்கை மட்டும் மாட்டினா போதாது, 4 பிரேக் ஷூ எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும், லைனிங் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து 1000 ரூபீஸ் கொடுங்க, நாங்கள் பார்த்து தந்துடுறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜின் இறக்கி ஏற்றுறதுக்கு 5000 கேட்டாங்க, இதுக்கு வந்து 1000, மொத்தம் 6000 இப்போ அவங்களுக்கு மட்டும். டிங்கரிங்க்கு வந்து 10,000 அது தனியாக அப்படியே தான் வந்து இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து சொன்ன பார்த்தீங்களா, 16,000 ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து 16,000 கணக்குப்படி பார்த்தாவே வந்து வந்துருச்சு. ஸோ பாப்போம் என்ன என்னென்ன செலவு இருக்குன்னு. ஸ்பேர் பார்ட்ஸே கிட்டத்தட்ட 2000 பக்கம் வாங்குற மாதிரி வரும். பூஸ்டர் சேர்த்துனோம் அப்படின்னா அதுவே பூஸ்டர் மட்டும் சேர்த்துனோம் அப்படின்னா 7000 வந்துடும். ஏன்னா பூஸ்டர் மட்டும் 5500 சம்திங் நினைக்கிறேன், எனக்கும் மறந்து போச்சு, நான் கேட்டு 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்பேர்ஸ் அதெல்லாம் வந்து ரேட் வந்துடும். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 25
வந்துடும், சால்டாக வந்து வந்துடும், 25 தாண்டதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. நானும் வந்து இதெல்லாம் பார்க்கலாமான்னு யோசித்தேன், பட் கையோட பார்க்குறதுன்னு சரி எல்லாத்தையுமே வந்து பார்த்து விட்ருங்க அப்படின்னு தான் வந்து சொன்னது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏசி கம்ப்ரெசர் வந்து செக் பண்ணாங்க. ஏசி கம்ப்ரெசர் வந்து டோட்டலாக போயிருச்சு, ஏசி கம்ப்ரெசர் ஆகவே ஆகாதுன்ட்டாங்க. அதை ரிப்பேர் பண்ணி போட்டாலுமே வந்து ஆகாது, அந்த ரிப்பேர் பண்ணுற வேலைக்கு நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு கம்ப்ரெசரே வந்து வாங்கிடலாம் அப்படின்றாங்க. செகண்ட் ஹேண்டில் வந்து கம்ப்ரெசர் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 5000 ரூபாய் அப்படின்றது சொன்னாங்க. அண்ட் கண்டென்சர் ஒன்று போயிருச்சு அப்படின்னாலுமே, கண்டென்சர் அப்படிங்கிறது இந்த ரேடியேட்டருக்கு முன்னாடி வந்து வரும், அதுதான் வந்து கண்டென்சர். ஸோ அதுவுமே வந்து போயிருச்சு அப்படின்னா அது 3000 ரூபா வரும். ஸோ நீங்கள் ஏசின்னு கை வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கே 10000 ரூபா வந்துடும் அப்படின்ட்டாங்க. அப்படியே நிறுத்துங்க, எனக்கு ஏசி வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுவே வந்து நான் எஸ்டிமேட் போட்டதோட அதிகமாக தான் வந்து செலவாகுது. அப்வியஸாக நம்ம கொண்டு போய் கார் மெக்கானிக் பட்டியல் விட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு இதுக்காக விடுவோம், பட் அடிஷனலாக வேறு ஏதாச்சும் போயிருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து மாற்றி தான் ஆகணும். அதனால தான் இப்படி நமக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாயிருச்சு. ஸோ ஏசி வந்து நான் இப்போதைக்கு சரி பண்ண போகிறது கிடையாது, பொறுமையை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து விட்டுட்டேன். ஏன்னா 10000 ரூபாய் வந்து ஆகும். அண்ட் யா, அடுத்தது தேர்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன டீட்டெயிலாக வந்து நடந்திருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். அடுத்தது தேர்ட் பார்ட்டில் வந்து டிங்கரிங் முடிஞ்சு வரும், அப்போ வந்து போய் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பை.